ஹலோ ஹாய். ஸோ நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கிண்டியில் இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலாவில் லஞ்சுக்கு போயிருந்தோம். ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் அங்கே பஃபே ட்ரை பண்ணதில்லை. ஸோ நாங்கள் இந்த வாட்டி பஃபேட்க்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டெப்ஸில் நின்று பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சோஃபாஸ்லாம் போட்டிருப்பாங்க, அங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் சண்டே போயிருந்தோம், அன்றைக்கி வந்து மதர்ஸ் டே. அங்கே லவுஞ்ச்லேயே கிட்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மெட்ராஸ் பெவிலியன் தான் வந்தோம் லஞ்சுக்கு. மதர்ஸ் டேக்காக நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெட்ராஸ் பெவிலியன் பிளேஸும் பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வரணும்னா முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே என்னென்ன கவுண்டர்ஸ் இருக்குன்னா நான் சொல்லிடுறேன். ஃபுட் கவுண்டர்ஸ் நிறைய இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 50+ ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குயிசின்ஸ் வச்சுருந்தாங்க, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன்னு. சவுத் இண்டியன் கவுண்டர்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, வெஜ் பிரியாணி, சாம்பார், ரசம், பிளெயின் ரைஸ், மீன் வறுவல் இருந்துச்சு, சிக்கன் 65 இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வெஜ் டிஷ்ஷஸை விட நான்வெஜ் டிஷ்ஷஸ் தான் நிறைய ட்ரை பண்ணோம். சவுத் இண்டியனில் சிக்கன் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. லைவ் கவுண்டர்ஸில் அப்போவே ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுட்டே இருந்தாங்க. நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. தம் பிரியாணி, சிக்கன் ஷாமி, பராட்டா, நல்லி நிஹாரின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வெஜிடேரியனில் ஃபிஷ், சிக்கன், ப்ரான், மட்டன், போர்க்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னா இங்கே செம்மையாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய யூனிக்கான டிஷ்ஷஸும் பார்த்தேன், அதெல்லாம் கவர் பண்ண முடியல பிகாஸ் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு அன்னைக்கு. சூப்ஸ் ரெண்டு தான் இருந்துச்சு, ஒன்று வந்து ஹாட் அண்ட் சவர் சூப், தென் வந்து க்ரீம் ஆஃப் ப்ரோக்கலி சூப் இருந்துச்சு. வெஜ்ஜில் மட்டும்தான் சூப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான்வெஜ் சூப் நாங்கள் பார்க்கல. நாங்கள் வந்து யூனிக்காக சில ஐட்டம்ஸ் சாப்பிட்டோம்னு சொன்னல, அதில் வந்து பன்னீர் சாட்டே, சார்கோல் ஃப்ரைன்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இண்டோ சைனீஸில் என்ன இருந்துச்சுன்னா ஷேஷ்வான் நூடுல்ஸ் இருந்துச்சு, ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு, கோபி மஞ்சூரியன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மெட்ராஸ் பவிலியன் வந்ததுக்கு முக்கியமான ரீசனே இவங்களோட மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண தான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவங்களோட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும்னு. நிஜமாகவே மட்டன் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி அண்ட் கோஷ் தம் பிரியாணின்னு ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, காரமே இருக்காது, சட்டிலான மசாலாஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. தாஜ் ஹோட்டல் மட்டன் பிரியாணியும் சாப்பிட்ருக்கேன், இப்போ ஐடிசிலையும் சாப்பிட்டுட்டேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுக்குன்னே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, தனியாக லைவ் கவுண்டர்ஸ் கூட இருந்துச்சு கிட்ஸ் சாப்பிட்றதுக்காக. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண ஐட்டம்ஸில் எதுலுமே ஓவராக ஸ்பைஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே மசாலாஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக டெசர்ட் செக்ஷனுக்கு வந்தோம். சேவரி ஃபுட்ஸில் தான் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தா டெசர்ட்டில் அதுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. சாக்லேட் ஃபாண்டியூ டவர்லாம் வச்சுருந்தாங்க, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், என் பையன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ டெசர்ட்டில் நாங்கள் பெருசாக எதுவும் ட்ரை பண்ணல, எங்களுக்கு ஆல்ரெடி வயர் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டெசர்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். சாக்லேட் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், மெக்கரூன்ஸ், மூஸ், தென் மேக்டலின்ஸ் இருந்துச்சு, சூரியகலா ஸ்வீட், ராபடி, லஸ்ஸின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு பஃபே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள். பாய் பாய்.